வணக்கம். கூட்டு குடும்ப சொத்தை, அதுவும் குறிப்பாக பாகம் பிரிக்காத பாகம் பிரிபடாத கூட்டு குடும்ப சொத்தை பற்றி சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு இந்த கேஸ்ல இந்த தீர்ப்பின் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதில் கொடுத்திருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது ஒரு கூட்டு குடும்ப சொத்து இருக்கு அப்படின்னு, அதாவது பாகம் பிரிக்காம பாகம் பிரிபடாம ஒரு கூட்டு குடும்ப சொத்து இருக்கு. அந்த சொத்தை வந்து வாரிசுகள் வந்து கூட்டு குடும்பமாக அனுபவம் செய்து வர்றாங்க. அதாவது பாகம் பிரிக்காம கூட்டு குடும்பமாக வாரிசுகள் வந்து அனுபவத்தில் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாரேனும் ஒரு வாரிசு அல்லது ஒரு தரப்பினர், யாரேனும் ஒரு வாரிசு வந்து மூன்றாம் நபருக்கு அந்த சொத்தின் ஒரு பகுதியை விற்பனை செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்படி அந்த விற்பனை செஞ்சிட்டார் ஒரு மூன்றாம் நபருக்கு, ஒரு தேர்டு பார்ட்டிக்கு, ஒரு தரப்பினர், யாரேனும் ஒரு வாரிசு விற்பனை செய்த பிறகு அந்த சொத்தின் ஒரு பகுதியை கிரயமாக பெற்ற அந்த மூன்றாம் நபர், அந்த தேர்ட் பார்ட்டி அந்த இடத்துல ஒரு கட்டிடம், ஒரு பில்டிங் கட்ட போறாரு அப்படின்னா, அதை எதிர்த்து மற்ற கூட்டு பங்கு உரிமையாளர்கள், அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்ட, அந்த கூட்டு குடும்ப சொத்துக்கு பாத்தியப்பட்ட மற்ற கூட்டு பங்கு உரிமையாளர்கள் அந்த கட்டிடம் கட்ட போறாருல அந்த மூன்றாம் நபரை எதிர்த்து இன்ஜங்ஷன் சூட், அதாவது தடை உத்தரவு, தடை விதிக்கணும், அந்த கட்டிடத்தை கட்டக்கூடாது, இந்த மூன்றாம் நபர் கட்டிடத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஜங்ஷன் கேட்க முடியுமா, நீதிமன்றத்தில் தடை உத்தரவு கேட்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு உயர் நீதிமன்றம் இந்த கேஸ்ல பதில் கொடுத்திருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம். இப்போது இந்த கேஸை மிக சுருக்கமாக சொல்றேன். இது என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்ப சொத்து இருக்கு. அந்த கூட்டு குடும்ப சொத்தை அந்த வாரிசுங்க வந்து அந்த கூட்டு குடும்ப சொத்துக்கு பாத்தியப்பட்ட அத்தனை வாரிசுகளும் பாகம் பிரிக்காம ஒற்றுமையாக கூட்டாக அனுபவத்தில் வச்சிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டு பங்கு உரிமையாளர்களில் ஒரு தரப்பினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கூட்டு குடும்ப சொத்து, பாகம் பிரிக்காத கூட்டு குடும்ப சொத்தின் ஒரு பகுதியை மூன்றாம் நபருக்கு கிரயமாக விற்பனை செய்கிறாங்க. அந்த கிரயமாக அந்த மூன்றாம் நபர் பெற்றால அந்த இடத்தை அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கிரயமாக பெற்ற அந்த ஒரு பகுதியில் கட்டிடம் கட்ட முயற்சி செய்கிறார். இதை அறிந்த மற்ற கூட்டு பங்கு உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஜங்ஷன் சூட்டு போகிறாங்க. அதாவது தடை உத்தரவு கேட்டு விசாரணை நீதிமன்றத்தில் இன்ஜங்ஷன் சூட்டு போடுறாங்க. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பகுதியை கிரயமாக பெற்ற அந்த மூன்றாம் நபர், அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அந்த இடத்துல கட்டிடம் கட்ட முயற்சி செய்கிறார், அந்த இடத்தில் அவர் கட்டிடம் கட்டக்கூடாது, அவர் கட்டிடம் கட்டுவதற்கு இந்த நீதிமன்றம் தடை விதிக்கணும், தடை உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இன்ஜங்ஷன் சூட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க. ஆனால் இவங்க கொடுத்த அந்த மனுவை விசாரணை நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சொத்து வந்து பிரிபடாத பாகம் பிரிக்காத கூட்டு குடும்ப சொத்தாக இருக்குது. அதனால் முதல்ல இவங்க பாகப்பிரிவினை வழக்கு, அதாவது பார்ட்டிஷன் சூட் போட்டு யார் யாருக்கு என்னென்ன பாகம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும், முடிவு பண்ணணும், அதை தான் முதல்ல பண்ணணும். அப்படி யார் யாருக்கு என்னென்ன பாகம் அப்படின்னு பிரித்து கொண்ட பிறகு அந்த பாகத்திற்கு, பாத்தியப்பட்ட பாகத்திற்கு யாருக்காவது பிரச்சனை இருக்குது, இடைஞ்சல் இருக்குது, தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் இன்ஜங்ஷன் சூட்டு தடை உத்தரவு கேட்கலாம். ஆனால் இந்த கேஸில் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சொத்து வந்து பாகம் பிரிக்காமல் கூட்டு குடும்ப சொத்தாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் மூன்றாம் நபருக்கு எதிராக இன்ஜங்ஷன் சூட்டு கேட்க முடியாது. முதலில் அந்த கூட்டு குடும்ப சொத்தை பாகம் பிரிக்கணும், அதாவது பார்ட்டிஷன் சூட், பாகப்பிரிவினை வழக்கு தான் முதலில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவை விசாரணை நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அதற்கு பிறகு ஃபர்ஸ்ட் அப்பீல் போகிறாங்க, அதாவது முதல் மேல்முறையீடு போகிறாங்க. அந்த முதல் மேல்முறையீடு மனுவும் தள்ளுபடி ஆகிறது. அதற்கு பிறகு இரண்டாம் மேல்முறையீடு போகிறாங்க, அதாவது செகண்ட் அப்பீல் வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு போகிறாங்க. அந்த கேஸில் தான் இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. இப்போது இந்த கேஸ் வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கு விசாரணைக்கு வரும்போது மனுதாரர்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் இந்த கேஸ் சம்பந்தமாக நீங்க வந்து முதலில் வந்து பாகப்பிரிவினை வழக்கு, அதாவது பார்ட்டிஷன் சூட் தான் முதலில் தாக்கல் செய்யணும், இன்ஜங்ஷன் சூட் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்க மனுவுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. அதனால நாங்க வந்து பார்ட்டிஷன் சூட், பாகப்பிரிவினை வழக்கு வந்து ஆல்ரெடி நீதிமன்றத்தில் கொடுத்துட்டோம். அதனால நாங்கள் மனு கொடுத்த இந்த செகண்ட் அப்பீல் மனுவை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி மனுதாரர் தரப்பை கேட்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க தாக்கல் செய்த அந்த மனுவை நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அது மட்டுமல்லாமல் மனுதாரர்களுக்கு நீங்கள் வந்து தாக்கல் செய்த அந்த பாகப்பிரிவினை வழக்கு மூலமாக இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு
ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்து வந்து பாகம் பிரிக்காமல் கூட்டு குடும்ப சொத்தாக இருக்குது, கூட்டு குடும்ப சொத்தாக வாரிசுகள் வந்து அனுபவத்தில் வச்சுருக்காங்க, கூட்டாக அனுபவத்தில் இருக்கும்போது அந்த கூட்டு பங்கு உரிமையாளர்களில் யாரேனும் ஒரு நபர் வந்து அந்த சொத்தின் ஒரு பகுதியை மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்கிறாரு அப்படின்னா அதை எதிர்த்து நீங்கள் வந்து இன்ஜங்ஷன் சூட் கேட்க முடியாது. அந்த மூன்றாம் நபர் வந்து அந்த இடத்துல கட்டிடம் கட்டுறாரு, அதை எதிர்க்கணும், அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஜங்ஷன் சூட் கேட்க முடியாது. முதல்ல நீங்கள் வந்து அந்த கூட்டு குடும்ப சொத்தை பாகம் பிரித்து கொள்ள பாகப்பிரிவினை வழக்கு பார்ட்டிஷியன் சூட் தான் முதலில் தாக்கல் செய்யணும். யார் யாருக்கு என்னென்ன பாகம் அப்படின்னு டிசைட் ஆன பிறகு அவங்கவுங்க பாகத்திற்கு, அந்த பாகம் பிரிக்கப்பட்ட பாகத்திற்கு பிரச்சனை வருது, இடைஞ்சல் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இன்ஜங்ஷன் சூட் கேட்கலாம். பாகம் பிரிக்காமல் இருக்கும்போது இன்ஜங்ஷன் சூட் கேட்க முடியாது, முதலில் பாகப்பிரிவினை வழக்கு தான் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க.